அருமையான காலை வந்தனங்கள். நாங்கள் நாளைய தினம் நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறோம். அதாவது இயேசு எங்களுக்காக சிலுவையில் மரித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு எங்களுக்காக சிலுவையில் மரித்ததை நாங்கள் இந்த கிழமையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்று நாங்கள் ஜீவிப்பது இயேசு எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையிலே கொடுத்தபடியார். இன்று எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இயேசு எங்களுக்காக வாழ்க்கை தமது வாழ்க்கையை எமக்கு கொடுத்தபடியார். முதலாம் குருந்தியர் முதலாம் அதிகாரம் 18 வசனம் இப்படி சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று. அதாவது சிலுவை உபதேசம் என்றால் என்ன? எங்களுடைய பாவ மன்னிப்பு, எங்களுடைய பிழை இனங்களுக்கு விடுதலை, எங்களுடைய இரட்சிப்பு, எங்களுடைய சமாதானம், எல்லாம் பெற்றுக்கொள்ளும் அந்த உபதேசம். அதாவது அவற்றை எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக கொடுத்து ஆயிற்றார். அவர் சிலுவையிலே மறைத்து அவர் இரத்தம் சிந்ததினாலே எங்களுக்கு இன்று விடுதலை இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது வந்து, அதாவது அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையிலே வீணாய் போகிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியம். ஏனென்றால் இன்று எங்களுக்கு இந்த முழு உலகத்துக்கும் சத்தமிட்டு சொல்லலாம், ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நாங்கள் இன்று சமாதானமாக இருக்கிறோம் என்று. அந்த அனுபவத்தை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு 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 பாணியை நாங்கள் சாப்பிட்டால் அந்த பாணி என்ன ருசி என்று கேட்டால் அந்த பாணியின் ருசியை எங்களுக்கு சொல்லலாம், அது ஒரு தேன் பாணி ருசி என்று. அதை இன்னும் ஒருவர் சாப்பிட்டு பார்த்தால்தான் தேன் பாணியின் ருசி என்னது என்று அவர்களுக்கு இது தான் ருசி என்று அறிந்து கொள்ளலாம். இந்த சிலுவையின் மரணத்தினுடாக இன்று நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இன்று எங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு பெரிதான செய்தி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது ஒரு பைத்தியம். எங்களை கண்டு மனுஷர்கள் சொல்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு என்று. உண்மையிலே இது ஒரு ஒரு சந்தோஷமான காரியம். அதை விளங்கிக் கொள்கிறவர்களுக்கு இது ஒரு பைத்தியத்தை போல் விளங்கும். ஆனால் இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று பாருங்கள். இந்த இயேசு சிலுவையின் மரணத்தை ஏற்று அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெறுங்கள் என்று நான் இன்று உங்களையும் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.